நம்ம சேனலில் இது ரெண்டாவது சீரியல் கில்லர் வீடியோ. இந்த வீடியோவில் வர இந்த சீரியல் கில்லர் வந்து நிறைய பேரை கொலை பண்ணி அவங்க ரத்தத்தில் இருந்து கேக்கு குக்கீஸ் செஞ்சுருக்காங்க, அவங்கள வெட்டுன்னு அவங்களோட சதையிலிருந்து சோப்பு செஞ்சுருக்காங்க. அப்படி இந்த சீரியல் கில்லர் எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்காங்க, இவங்க யார், எதுக்காண்டி இந்த கொலையெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லியான்ரா சியன்சிலி 1884 இத்தாலியில் ஒரு நார்மலான ஃபேமிலியில் பிறக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து சாத்தான் மேலே அதிகப்படியான மூட நம்பிக்கை வச்சுருக்காங்க. இதனால் 2 தடவை சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு லியாண்ட்ராவை காப்பாற்றிடுறாங்க. 1917 ஒரு பையனை லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு லியாண்ட்ரா வீட்டில் ஒத்துக்கவே இல்லை. அதனால் லியாண்ட்ரா வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. லியாண்ட்ரா வீட்டை விட்டு வெளியே வர்றப்ப அவங்க அம்மா லியாண்ட்ராவை சபிச்சதாக சொல்கிறாங்க. அந்த சாபம் உண்மையாகிற மாதிரியே லியாண்ட்ரா 17 முறை கர்ப்பமாயிருக்காங்க. அதில் 3 தடவை குழந்தை வயிற்றுலேயே கலைஞ்சி போயிருக்கு. 10 தடவை குழந்தை பிறந்து செத்து போயிருக்கு. 4 குழந்தைகளை மட்டும்தான் அவங்க கையில் வச்சுட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் வருஷம் கழித்து அவங்க மேலே ஒரு பண மோசடி வழக்கு வருது. அதுக்கப்புறமா நிலநடுக்கம் வந்து வீடு இடிஞ்சு அனாதையாயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் லியாண்ட்ரா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அன்னைக்கு அவங்க அம்மா கொடுத்த சாபமாக தான் இருக்கும். அதனால தான் சாத்தான் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான். அவனுக்கு நம்ம ஏதாவது நரபலி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் நம்மளை விட்டு விட்டுருவான் அப்படிங்கிற மோசமான எண்ணம் லியாண்ட்ராக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இப்படி நரபலி கொடுக்க லியாண்ட்ரா செலக்ட் பண்ணுற மொதல் ஆள் பேர் தான் ஷெட்டி. ஷெட்டிக்கு ஓரளவு வயசாயிருச்சு, அதுவும் கல்யாணமாகாத ஒரு பொண்ணாக இருக்காங்க. லியாண்ட்ரா ஷெட்டியை மீட் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச ஒரு அழகான சூப்பராக ஒரு பையன் இருக்கான், நீ எவனா அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷெட்டியும் சரி, இந்த வயசுக்கு மேலே வேறு எந்த பையனும் கிடைக்க மாட்டான், வேணால் இவங்க சொல்கிறாள் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு லியாண்ட்ரா வீட்டுக்கு போகிறாங்க. ரெண்டு பேரும் ஒயின் சாப்பிட்றாங்க. ஆனால் லியாண்ட்ரா ஷெட்டியோட ஒயினில் ஆல்ரெடி மயக்கம் மருந்தை கலந்து வச்சுருந்துருக்காங்க. ஷெட்டி மயக்கமாயிடுறாங்க. ஷெட்டியை அரமயக்கத்தில் இருக்கும்போது லியாண்ட்ரா ஒரு கோடாரி எடுத்து ஷெட்டியை 9 பீசஸாக கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு அதிலேருந்து வர பிளட்டை ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி தனியாக வச்சிடுறாங்க. கட் பண்ண ஷெட்டியோட உடம்போட பீசஸை ஒரு சோப்பு தயாரிக்கிற கெமிக்கலுக்குள்ளே போட்டு வச்சிடுறாங்க. ஷெட்டியோட உடம்புலேருந்து பிடிச்ச ரத்தத்தில் மில்க்கு, முட்டை, சாக்லேட்டு, சுகர்னு எல்லாம் சேர்த்து கேக்கு குக்கீஸுன்னு செஞ்சு அவங்களும் அவங்க பசங்களும் சாப்பிட்டுட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சாத்தானுக்கு ஒரே ஒரு பலி மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க பேர் தான் சோவி. இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லாமல் ஒரு ஹாஸ்டலில் தான் வளர்கிறாங்க. இவங்களுக்கு வேலை வாங்கி தர நீ என் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு மொதல் கொலை எப்படி பண்ணாங்களோ அதே பாணியில் 2வது கொலையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. 2 கொலை பண்ணி முடித்ததுக்கப்புறமும் சாத்தானுக்கு 1 நரபலி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க லியாண்ட்ரா. 3வது அவங்க யாரை செலக்ட் பண்ணுறாங்க, விர்ஜினியா அப்படிங்கிற ஒரு லேடியை செலக்ட் பண்ணுறாங்க. இவங்க நல்லா பாட்டு பாடுறதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கார், நீ வேணால் என் வீட்டுக்கு வா, அவர் இன்றைக்கி ராத்திரி என் வீட்டுக்கு டின்னருக்கு வருவார், ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி விர்ஜினியாவையும் கூட்டிகிட்டு போய் அதே மாதிரியே கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணி முடித்ததுக்கப்புறமா இத்தனை நாளாக சேர்த்து வச்சுருந்த அந்த மனுஷனோட உடம்பை ஃபுல்லாக எடுத்து அதில் சோப்பு செஞ்சு பக்கத்து வீட்டில் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் லியாண்ட்ராவுக்கு அது வரைக்கும் தெரியல அவங்க விர்ஜினியாவில் தான் மாட்ட போகிறாங்கன்னு. விர்ஜினியா மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லாமல் விர்ஜினியாவுக்கு ஒரு சிஸ்டர் இருந்திருக்காங்க. அவங்க விர்ஜினியா ரொம்ப நாள் ஆகி வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளாக லியாண்ட்ரா அப்படிங்கிற எங்களுக்கு பழக்கமே இல்லாத ஒரு லேடி கூட தான் விர்ஜினியா பேசிகிட்டு இருந்தா, நீங்கள் இது என்னென்னு பாருங்கன்னு சொல்லி போலீஸை சொல்லிடுறாங்க. போலீஸ் லியாண்ட்ரா கிட்ட ஆரம்பத்தில் விசாரிக்கிறப்ப லியாண்ட்ரா கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருந்தாங்க, ஏதோ மனசு சரியில்லாமல் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. போலீஸோட கவனம் லியாண்ட்ராவோட பசங்க பக்கம் திரும்பினதுனால லியாண்ட்ரா தன்னோட கொலைகளை ஃபுல்லாக ஒத்துக்கிறாங்க. லியாண்ட்ராவை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரித்தப்போ லியாண்ட்ரா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை நாங்கள் எதுவுமே வேணும்னு பண்ணலை, எங்கள் அம்மா அன்னைக்கு என்னை சபிச்சப்போ சாத்தான் அப்போருந்து இப்போ வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தான், அவனுக்கு இந்த மாதிரி நரபலி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் என்னையும் என் குடும்பத்தையும் நிம்மதியாக இருக்க விட்டுருவான் அப்படின்னு இதெல்லாம் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. இட்டாலியன் கோர்ட் அவங்களுக்கு 30 வருஷம் ஜெயில் தண்டனையும் 3 வருஷமாக மனநல மருத்துவமனையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 வருஷம் ஜெயில் தண்டனை முடிஞ்சதுக்கப்புறமா 3 வருஷம் மனநல மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. 1970 அவங்க இறந்தும் போயிடுறாங்க. இதை வச்சு நிறைய இங்கிலீஷ் மூவிஸும் வந்திருக்கு. இதே மாதிரியாகவும் இதை விட பயங்கரமாகவும் நிறைய சீரியல் கிளியர்ஸ் இருக்காங்க. அவங்கள பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ.